மற்றவங்களுக்காக வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள்னு நான் அடிக்கடி சொல்லுவேங்க. அதில் இந்த பதிவில் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன், மற்றவங்க எங்கேயாவது கோவப்பற்ற போகிறாங்களோ, மற்றவங்க எங்கேயாவது வேதனைப்பற்ற போகிறாங்களோ, மற்றவங்க எங்கேயாவது நம்மளை அசிங்கப்படுத்திட போகிறாங்களோ, மற்றவங்க எங்கேயாவது நம்மளை கழுத்து நெரிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நேரம். ஆமாம், இது மற்றவங்க நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சப்போர்ட் பண்ணுற நேரம். இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்தோம், இப்பயும் மற்றவங்களுக்காக தான் வாழ போறீங்க. ஆனால் என்ன, மற்றவங்க எதுவும் நமக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடக்கூடாதுன்னு சில முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய நேரம். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், துளாராசிக்கு அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடவுள் துணை இருக்குங்க துளாராசி நேர்களே. உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிற கசப்பான சம்பவங்கள் மனசு ஏற்றுக்க முடியாதுங்க. தொண்டையை தாண்டி தானுங்க மனசு இருக்கு, நல்ல கவனிங்க, தொண்டையை தாண்டி மனசு இருக்கு. நாக்கு ஏற்றுக்க முடியாததை தொண்டைக்கு முழுங்குறோம்ல, ஒரு மருந்து சாப்பிட்றோம், அந்த தொண்டையை தாண்டி உள்ள போகுது. அதே மாதிரி இது தொண்டையும் கிடையாது, நாக்கும் கிடையாது, இதை தாண்டி இங்கே இருக்கு மனசு. இப்போ இந்த மனசு நெருக்கடி இருக்குங்க, ஆனாலும் மற்றவங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம் ஏதாவது பேசுனா பிரச்சனை வந்துடும், வேண்டாம், நாய்வால் நிமித்த முடியாது, அதை நாம் ஏன் போய் இதுவரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் அதை பற்றி யோசிக்க வேண்டான்னு தனக்குள்ள ஒரு கோட்பாடுகளை வைத்து கொண்டு மற்றவங்களை இப்பையும் சந்தோஷப்படுத்தினா நல்லது. அவங்கள நம்ம பேசிப்பிடலாம், ஒரு வார்த்தை திட்டிப்பிடலாம், கோபம் அவ்வளோ வருது, ஆத்திரம் வருது, ஆனால் கோபப்பட்டு என்னங்க புண்ணியம், கடவுளும் கூலி கொடுக்க மாட்டேங்கிறான், இவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க, இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த துளாராசிக்கு இது ஒரு கிஃப்ட் டைம். இது நீங்க ஒன்னே ஒன்று தான் நம்ம சொன்னேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்று ஏமாற்றியவர்கள் உங்களை கண்டு வருத்தப்படுவாங்க, உங்களை ஏமாத்திட்டேனேன்னு வருத்தப்படுவாங்க, உங்களை ஏமாத்தினவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு டீப் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் லைஃப் பார்ட்னர், பெஸ்ட் ஒரு மனுஷனை நான் ஏமாத்திட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த காலகட்டம் சுக்கிர பகவான் நாலாம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசியிலிருந்து துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், மூணாம் இடத்திலிருந்து சுக்கிரன் நாலாம் இடத்துக்கு வருகிறார். கடந்த காலகட்டத்தில் இந்த மூணில் இருக்கும் போது கொஞ்சம் சரீரத்தில் பிரச்சனைகளை கொடுக்க பார்த்தாரு, தப்பிச்சுக்கிட்டோம் இல்லையா. உங்களுக்கு இப்போ இந்த நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது புது உறவுகள் வரப்போகுதுங்க, புது உறவுகள் உங்களுக்கு வரப்போகுது, பண வரவுகள் அதிகரிக்க போகுது, பல பேருக்கு நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்க, உங்கள்கிட்டே பணம் இல்லை ஆனாலும் நீங்கள் இன்னொரு இடத்துல வாங்கி கொடுப்பீங்க, புது வரவுகள் வரப்போகுது, சொந்தங்கள் சேர்க்கை வரப்போகுது, கூட்டணியை சேர்க்க போறீங்க, பலப்படுத்த போறீங்க, கட்சியை வளர்க்க போறீங்க, குடும்பத்தை வளர்க்க போறீங்க, நிம்மதியை பார்க்க போறீங்க, அரசியல், அதிகாரம், கலை, மருத்துவம், குழந்தைங்க எல்லாரோட லைஃபுடைய இது சூப்பர் டைம். உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, செல்வாக்கு உயரக்கூடிய நேரம், உங்களை வந்து கையெடுத்து கும்பிட போறாங்க. ஆமாங்க, இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த சுக்கிரன் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். நீங்க பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க, நாராயண வழிபாடு நிறைய செய்யுங்க. அதுவும் முக்கியமா சொல்ல போனா மகாலட்சுமி, அதாவது தாயாரை தரிசனம் பண்ணி பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நீங்க பெருமாளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ தாயாருக்கு அதே மாதிரி, மல்லிகைப்பூ முடிஞ்சா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் தாயாருக்கு கொடுங்க. இந்த நேரம் மல்லிகைப்பூ கிடைக்காது, இப்பதான் கிடைக்கணும், அதுதான் சொல்றேன். முல்லைப்பூ வாங்கிட்டு போய் தாயாருக்கு செலுத்துங்க, ஆசையாக வாங்கிட்டு போங்க. அந்த தாயார்கிட்ட செலுத்திட்டு கொஞ்சோண்டு அந்த பூவை வாங்கி நீங்கள் தலையில் வச்சுக்கிங்க பெண்கள், ஆண்கள் அந்த பூவை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பெண்கள்கிட்ட கொடுங்க. பிள்ளைகளா, நிச்சயமாக சொல்கிறேன், தாயாரை வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதிக்கு அவசியம் போங்க. அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் போகிறத முக்கியமாக ஒரு பகுதியாக முடிவே பண்ணிடுங்க. இந்த மார்ச் மாதம் 13 தேதிக்குள்ள டாப் டைம் உங்களுக்கு. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவங்களை விட இப்போ வந்து மரியாதை கூடுதல், மரியாதை கூடுதல், சந்தோஷம் கூடுதல், திருப்தி கிடைக்கக்கூடிய நேரம். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் ஆஹா போக போதியா, வீணாக போகுது அப்படின்னு நினச்சது, அப்பா தப்பிச்சுக்கிட்டியா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்.
மன மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் நான் தருகிறேன். இது ஒரு அருமையான நேரம் பிள்ளைகளா, வருத்தப்படாதீங்க. கடவுள் நிச்சயமாக நின்று கொள்வார்னு சொன்னேன். நிச்சயமாக கடவுள் தர்மம் தெரிந்தவர், உங்களை தோற்கடிக்க மாட்டார். கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு வரீங்க. உங்களுடைய கனவு கலைக்கப்படாது, உங்கள் கனவு கண்டிப்பாக கலைக்கப்படாது. கனவு மெய்ப்படும், கனவு மெய்ப்படும், கனவு மெய்ப்படும். இந்த பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்கள், நாராயண மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். நாராயணா, கேசவா, மாதவா, ரிஷிகேஷா, பத்மநாபா, ஸ்ரீதரான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன வேணாலும், கோவிந்தா என்ன வேணாலும் சொல்லுங்க. அந்த நாராயணனை இந்த மாதம் முழுக்க வழிபாடு பண்ணுங்கள், தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். மஞ்சள் வாங்கிட்டு போய் தாயார் சன்னதியில் கொடுங்க. மல்லிகைப்பூவும் மஞ்சளும் வாங்கிட்டு போய் கொடுங்க. நிச்சயமாக வாழ்க்கை பெரிய பிரகாசம் ஏற்படும், நினைச்ச காரியம் கை கொடுக்கும், நல்லது நடக்கும். துலாராசி அன்பர்களே, வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.